ஒன்று யோவான் மூன்றாவது அதிகாரம் முதல் வசனம். ஒன்று யோவான் மூன்று முதல் வசனம். ஆமென். போதும். நாம் தேவனுடைய பிள்ளைகள். நாம் யார்? தேவன். கொஞ்சம் வாய் திறந்து கொஞ்சம் பேசலாம், ரிலாக்ஸாக இருங்க. ஹல்லேலூயா, சந்தோஷமாக இருங்க. தேவ சமூகம் இப்போ வீட்டையெல்லாம் நினைக்காதுங்க, பிள்ளையெல்லாம் நினைக்காதுங்க. இப்போ எங்கே இருக்கிறோம்? தேவ சமூகத்துக்குள்ளே தான் இருக்கோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள். யாருக்கு பிள்ளைகள்? உங்கள் அப்பா ஒருத்தங்களாக இருக்கலாம், அவங்க அம்மா ஒருத்தங்களாக இருக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்துருக்கோம் இல்லையா? இப்போ ஆண்டவர் வேறொரு குடும்பத்துக்குள்ளே நம்ம கொண்டு வந்து சேர்த்துருக்கிறார். எந்த குடும்பம்? பிதாவாகிய தேவனுடைய குடும்பம். இதுதான் சபை. இதில் கொண்டு வந்து நாம் சேர்த்தப்படியினாலே நம்முடைய தகப்பன் யார்? யார்? பிதாவாகிய தேவன். அதான் அவர் சொல்கிறாரு, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். எவ்வளவு பெரிய அன்பு! அன்பு எங்கே விளங்குகிறது? பிதா நம்மேல் வைத்த பெரிய அன்பு எதனால் விளங்குகிறது? எப்படி தெரிகிறது? நாம் யாருடைய பிள்ளை? தேவ பிதாவுடைய பிள்ளை. தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம் ஆனப்படியினாலே அவர் நம்மேல் வைத்த அன்பு அதிகமாய் நமக்கு அவர் விளங்க காட்டிவிட்டார். யாராவது தேவனுடைய பிள்ளை என்ற அந்த உறவுக்குள்ளே வராமல் இருக்கிறீர்களா? அப்படியானால் இப்பொழுதே ஒப்பு கொடுத்து விடுங்கள். இந்த நிமிஷத்தில், வேற நாளைக்கு பார்க்கலான்னு வைக்க வேண்டாம். இப்பொழுதே நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்வீர்களானால் உங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார், உங்களுக்காக ஒரு ஜீவனை கொடுத்து இருக்கிறார். அந்த விலை ஏறப்பெற்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்து விடும், அங்களை கழுவி விடும். இப்போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்படுகிறோம். பாவம் மன்னிக்கப்படும் போது நம்ம யாருக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம்? தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். அதில் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் முதல் அதிகாரம் 12வது வசனம். யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. அதில் நமக்கு ஒரு முத்திரையாக தந்திருக்கிறார். என்ன அதிகாரம் தந்திருக்கிறாரு? இப்போ பாருங்கள், கவர்மெண்ட்டில் ஒரு போய் சீல் போட்டு ஒரு கையெழுத்து போட்டுச்சா அது வேல்யூ இல்லையா? அது எதுவாக இருந்தாலும், எந்த கட்டளையாக இருந்தாலும் சரி, எந்த பிரமாணமாக இருந்தாலும் சரி, எந்த காரியமாக இருந்தாலும் கவர்மெண்ட்லேருந்து நமக்கு ஒரு முத்திரையும் போட்டு ஒரு கையெழுத்தும் வந்துருச்சுதுன்னா நமக்கு அதுக்கு ரொம்ப மதிப்பு இருக்கிறது. இதே போல் கர்த்தர் அவருடைய பிள்ளை ஆகும்படி நமக்கு அதிகாரம் தந்துட்டார். அதிகாரம். இப்போ நம்முடைய நெற்றியில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? தேவனுடைய பிள்ளை. அதில் சொல்கிறதுக்கு பயப்படுறீங்களா? சொல்லுங்கள், சாத்தான் வெட்கப்பட்டு போகட்டும். யாருடைய பிள்ளை நீங்கள்? தேவனுடைய பிள்ளை, தேவனுக்கு பிள்ளை. ஒரு நாள் அக்கிரமக்காரராக இருந்தோம், பாவிகளாக இருந்தோம், தேவனை விட்டு தூரமாய் போயிருந்தோம், அவரை நினையாமல் போனோம். அப்படி என்றால் யோவா ரோமர் நிருபத்தில் 5வது அதிகாரத்தில் அது அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்கப்பணினார். ரோமர் 5:8 என்று நினைக்கிறேன். அக்கிரமக்காரருக்காக இயேசு மரித்தார், பாவிகளுக்காக இயேசு மரித்தார். அவர் சிந்தின ரத்தம் நல்லவர்களுக்காக அல்ல. அக்கிரமக்காரர், அநியாயக்காரர், பாவிகள், துரோகிகள், சத்துருக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு முன்ன கொடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவதற்கு முந்தி கொடுக்கப்பட்ட பேர் தான் நான் முதல்ல சொன்னதெல்லாம். என்னெல்லாம் சொன்ன அது உங்களுக்கு சங்கடமாக இருக்கும் இல்லையா? அக்கிரமக்காரர். ரோமர் 5வது அதிகாரம் எடுத்து பார்த்து பாருங்க. அக்கிரமக்காரர், பாவிகள், துரோகிகள். அதான் ரோமர் 5:7 பார்த்தீங்கன்னா, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மன்னிக்க துணிவான். 8வது வசனத்தில் நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்கப்பண்ணினார். ஹல்லேலூயா.
அப்பப்புறம் நம்ம சத்துருக்களாக இருந்தோம், பாவிகளாக இருந்தோம், அக்கிரமக்காரராக இருந்தோம், தேவனை விட்டு தூரம் போனவர்களாக இருந்தோம். அவர் சிந்தின இரத்தத்தினாலே பிதாவாகிய தேவன் தமது செல்ல குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு நமக்காக அனுப்பி தந்தபடியினாலே, அதான் அந்த ஒன்று யோவான் 3:1 படித்தோம், தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே தேவன் பாராட்டின் அன்பு, பிதா பாராட்டின் அன்பு எவ்வளோ பெரிதென்று பாருங்கள். அப்போ பிதாவாகிய தேவன் தன்னுடைய மடியில் இருந்த ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த பரலோக மேன்மையெல்லாம் மகிமையெல்லாம் விட்டு விட்டு இந்த பூமியிலே இறங்கி வர செய்தார். அல்லேலூயா. அவர் பிதாவுக்கு சமமானவர், பிதாவுக்கு ஒப்பானவர், பிதாவோடு இருந்தவர். ஹல்லேலூயா. அவர் அந்த மகிமையும் மேன்மையெல்லாம் விட்டுவிட்டு இந்த பூமிக்கு உங்களையும் என்னையும் தேடி வந்தார். இது பெரிய அன்பு. ஹல்லேலூயா. இந்த அன்புக்கு நிகரான அன்பு உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. அதான் ஒன்று யோவான்ல அதை நிருபக்காரர் சொல்லுகிறார், யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளைகள் என்று நீங்கள் இப்போ அழைக்கப்படுகிறீர்கள். அப்படியானால் பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது சொல்லி பார்க்கலாமா? எவ்வளவு பெரியது, எவ்வளவு பெரியது. நம்ம இந்த மொத்தத்தில் இந்த சகோதரிமார் பெண்கள் அன்புக்காக ரொம்ப ஏங்குவாங்க இல்லையா? வீட்டில் கணவன் நேசிக்க வேணும், பிள்ளைகள் நேசிக்க வேணும், சகோதர சகோதரிகள் நேசிக்க வேண்டும். இந்த அன்புக்காக எல்லாருடைய இருதயம் ஏங்கி கொண்டே இருக்கும், ஈர்த்து கொண்டே இருக்கும். ஒருத்தங்க நேசிக்கிறாங்க, அன்பு பாராட்டுறாங்க, நம்ம இடத்துல பட்சமாக பேசுகிறாங்க, ஃபோன் பண்ணுறாங்கன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும், அவங்கள பார்க்கணும் போல் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு அன்பு கவர்ந்து கொள்ளுகிற இருதயம் உண்டு. அது தாவீது கூட சொல்கிறார் இல்லையா, யோனத்தானை பார்த்து உன் ஸ்நேகம் ஸ்திரீகளின் சிநேகத்தை போல இருந்தது என்று சொல்லுகிறார். அப்படியானால் இந்த பெண்களுக்கு அப்படிப்பட்டதான ஒரு குணம் உண்டு. அப்போ பாருங்கள், பிதாவாகிய தேவன் என்ன விரும்புகிறாருன்னா, நீ ஏன் பிள்ளையாக இருக்கிறதுனால நான் உண்மையில் வைத்த அன்பை உணர்ந்து கொள், இதை அனுபவித்துக்கொள், இதை ருசித்துக்கொள், இந்த அன்பின் உறவுக்குள்ளே எப்போதும் இருந்துக்கொள். கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் எங்கெங்கேயோ அன்புக்கு ஏங்கி ஏங்கி ஓடுறீங்க. அங்கே போகலாமா, அவங்க வீட்டுக்கு போகலாமா, இவங்க வீட்டுக்கு போகலாங்க, அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாமா, இவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கலாமா, எதுக்கு? உள்ளத்தில் கொஞ்சம் சாந்தி அடையணும், நான் கொஞ்சம் ஆறுதல் அடையணும், எனக்கு கொஞ்சம் நிம்மதி வேணும் அப்படின்னு தானே ஓடுறீங்க. இயேசுவின் பாதத்தில் ஏன் போகக்கூடாது? அவரை பார்த்து ஏன் கொஞ்சம் துதிக்கக்கூடாது? அவரை பார்த்து ரெண்டு பாடல் பாடக்கூடாதா? ஏன்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பிதாவின் அன்பு உங்களுடைய இருதயத்தை நெருக்கி ஏவி கொண்டிருக்கட்டும். ஹல்லேலூயா. அதான் பவுல் சொல்லுகிறார், அந்த அதுவும் ரோமன் நிருபத்தில் என்று நினைக்கிறேன், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரம் வந்தது, நெருக்கம் வந்தது, பாடுகள் வந்தது, கஷ்டம் வந்தது, நிந்தை வந்தது, அவமானம் வந்தது, எல்லாம் வந்தது தான். வியாதி வந்தது, மரணம் வந்தது, எல்லாம் வந்தது. நாம் இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முச்சம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கும். இதெல்லாம் வந்தது உண்மைதான். ஆனால் என்னை நேசிக்கிற ஒரு இயேசு இருக்கிறாரே, அந்த அன்பை விட்டு என்னை பிரிக்கவும் முடியாது, எனக்கு ஜெயத்தையும் தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபத்திரவத்தில் நாங்கள் தொய்ந்து போவதில்லை, நம்ம நெருக்கத்தில் நம்ம அழிந்து போவதில்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருந்த எல்லாவற்றிலிருந்து நம்மை தூக்கி எழுப்பி நிறுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நான் இதை மறுபடியும் சொல்லும்படியாக விரும்புகிறேன், நாம் தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. உங்களை யாராவது ஐயே வெள்ளை சேரி கட்டினவா, நகையெல்லாம் போடாமல் வந்திருக்கா, முந்தியெல்லாம் அழகாக சொல்லுவாங்க, தாலி அறுத்தான் வேதம் ஒன்று சொல்லுவாங்க, எப்போடா புருஷன் இறந்துட்டார் அப்படின்னு அப்படி நகையெல்லாம் கழட்டிட்டா அப்படி ஒரு பேச்சு கூட பேசுவாங்க. அப்படி நிந்திக்கிறாங்களா, அவமானப்படுத்துகிறாங்களா, உங்கள் குடும்பத்தார் ஒருவேளை உங்களை ஒதுக்கி வச்சுருக்காங்களா? கவலைப்படாதுங்க, நீங்கள் யாருடைய பிள்ளை? பிதாவாகிய தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுகிறீர்கள். அல்லது அன்பு எவ்வளோ பெரிதென்று பாருங்கள். இந்த அன்பை தான் நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். இப்படி அன்பு கூர்ந்து நம்மளே ஆண்டவர் அவருடைய பிள்ளையாக மாற்றியிருக்கிறார். இனி இந்த பிள்ளை என்ற அனுபவத்தில் இருக்கிற நாம்
என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த ஒரு வீட்டில் குழந்தை பிறந்துருச்சுன்னா அது அப்படியே இருந்ததுன்னா நாம் சங்கடப்படுவோம் இல்லையா? அந்த குழந்தை வளர்ந்துக்கின்னு மாதத்துக்கேற்ற வளர்ச்சி வேண்டும், நாட்களுக்கேற்ற வளர்ச்சி வேண்டும். இந்த குழந்தை வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அதே போல தான் இயேசுவும் நம்ம வளர்ந்து வர வேண்டும் என்று விரும்புகிறார். வளர்ந்து வரும்போது கர்த்தர் நமக்கு தருகிற இன்னொரு பெயர் என்னவென்றால், 2 கொரிந்தியர் 6:18. 2 கொரிந்தியர் 6:18. ஆமென். எவ்வளவு பெரிய சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உங்களை நான் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாக இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள தேவன் கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் இப்போ குமாரர் குமாரத்திகள் என்று சொல்லும்போது, நீங்கள் தாய்மாராக இருக்கிறீங்க, பாட்டிமாராக இருக்கீங்க, இப்போ உங்கள் பிள்ளைய வளர்ந்து ஒரு ஸ்டேஜ் வந்துட்டால் அந்த பிள்ளை குமாரர் குமாரத்தி. இப்போ காலேஜுக்கு போகிறானா உங்கள் மகள், கல்லூரிக்கு போகுதா உங்கள் மகள், அவள் என்னை பிள்ளை குழந்தை என்று சொல்லுவீர்களா? சொல்ல மாட்டீங்க. யாருன்னு சொல்லுவீங்க? என் மகா, என் மகன் அப்படின்னு கம்பீரமாக சொல்லுவீங்க இல்லையா? அது மாதிரி அந்த பிள்ளை வளர்ந்துருச்சு, சந்தோஷப்படுறீங்க அந்த பிள்ளையை குறித்து. எல்லா விதத்திலும் அவள் வளர்ந்து வந்து விட்டாள். இதே மாதிரி நாம் கர்த்தருக்குள்ளே வளர்ந்து கொண்டே வர வேண்டும். அதில் வளரும்படியாக அவர் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், 1 பேதுரு 2:1-3 அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்று நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், படிக்கிறீங்களா? ஆமென். வாஞ்சியா இருங்கள். அப்படியானால் நான் வளர வேண்டுமானால், கர்த்தர் தயவுள்ளவர் அன்புள்ளவர் என்றால் ருசி பார்த்துட்டோம் இல்லையா? அவருடைய பிள்ளையாக மாறிட்டோம். மாறின நாம் சகலவித எதை விடணும்? துர்க்குணம், அடுத்தது கபடு, அடுத்தது வஞ்சகம், பொறாமை. எத்தனை இருக்கு பார்த்தீங்களா? 5 காரியம். யார் பிள்ளை தான் இது? தேவனுடைய பிள்ளை தான். தேவனுடைய பிள்ளைன்னு ஆயாச்சு. அதெல்லாம் அதான் பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்று நீங்கள் ருசி பார்த்துருக்கிறீங்க. நீங்கள் இதெல்லாம் ஒழித்து விட வேண்டும். ஒழித்து விடாவிட்டால் தொடர்ந்து அவருடைய பாதையில் வளர முடியாது. இவைகளையெல்லாம் ஒழித்து விட்டு இன்னொன்றை எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன? களங்கமில்லாத திருவசனமாகிய ஞான பாலை குடித்து குடித்து. எப்படி குடிக்கணுமா? புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல குடிக்கணும். புதிதாக பிறந்த குழந்தை எப்போதும் வாயை இப்படியே எடுத்துகிட்டே இருக்கும், சப்பி தூங்கினா கூட அதை சப்பிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு எப்போவும் என்ன வேணும்? பால் வேணும், பால் வேணும்னு தான் அதோடைய உதட பார்த்தா தெரியும். இதே மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் களங்கமில்லாத ஞானப்பாலாகிய திருவசனத்தின் மேல் வாஞ்சையோடு இருக்க வேண்டும். சும்மா படிக்கணும், 2 அதிகாரம் படிக்கணுமே. இப்போ எழுதணும் இல்லையா? 1 வருஷத்தில் 1 தடவை முடிச்சிடணும். அதனால் 2 அதிகாரம் 3 அதிகாரம் படிச்சிருவோம் அப்படின்னு படிக்கிறதல்ல. எப்படி படிக்கணும்? வாஞ்சியாய் படிக்கணும், கருத்தாய் படிக்க வேண்டும். அதை தேடி வாசிக்கணும். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள் என்று வசனம் உண்டு. இந்த இப்படி ஒரு வசனம் இருக்கா? இதுக்கு ஒப்பமையா வேற எங்கே இந்த வசனம் இருக்கிறது என்று தேடி அதை கண்டுபிடித்து வாசிக்க வேண்டும். அதை உணர்ந்து கர்த்தாய் படிக்க வேண்டும். நம்ம ஆண்டு காலம் போல வாழ்நாளெல்லாம் படிச்சுட்டு இருந்தாலும் வசனத்தின் அந்த உள்கருத்து, ஆழமான கருத்து, இந்த வசனத்தின மேலான அனுபவங்கள் எல்லாவற்றையும் நான் அறிந்து கொள்வதற்கு நம்முடைய அறிவு குறைவுள்ளது. ஆனால் ஆவியானவருடைய பலனை கொண்டு, ஆவியானவரோடு இணைந்து இந்த வசனங்களை படிப்போமானால் அதை ஆவியானவர் நமக்கு விளக்க காட்டிக்கொண்டே இருப்பார். ஆகையினாலே
திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞான பாலை குடித்து 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 நாம் என்ன செய்ய வேண்டும், வளர வேண்டும். அப்போது தான் யாராக மாற முடியும், குமாரரும் குமார்த்திகளுமாய் மாற முடியும். இந்த குமாரர் குமார்த்திகளுக்குள்ளே இருக்கக்கூடாத காரியங்களும் 2 கொரிந்தியர் 6:14 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நியனுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? அல்லேலூயா. இதெல்லாம் இருக்கக்கூடாது. எத்தனை காரியங்களும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒன்று இருக்கக்கூடாது. 17 ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அசுத்தத்தோடு நாம் ஜீவிக்கக்கூடாது. ஒரே வீட்டுக்குள்ளே தான் இருக்கோம். ஒருத்தர் விக்கிரகாராதனைக்காரராக இருக்கிறார், அவரோட கூட போய் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கலாமா? மரியாதை கும்பிடுறார், இயேசு சிலையை வச்சு கும்பிடுறார், அவரோட சிலுவையை வச்சு கும்பிடுறார். நாமும் அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக அங்கே போய் உட்காந்து நாமும் கும்பிட்டு இருக்கலாமா? இருக்கக்கூடாது. விக்கிரக கோவிலை கண்ட உடனே ஓ இப்படி இப்படி வைக்கலாமா, அதெல்லாம் செய்யக்கூடாது. விக்கிரகத்துக்கும் கிறிஸ்துவுக்கும் என்னது இசைவேது, சேர்ந்து வாழ முடியாது. கோபம், எரிச்சல், சண்டை, பொறாமை, கெட்ட பேச்சு பேசுகிற அந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு நீங்களும் அவங்களுக்கு சரிசமமாக சண்டை போட்டுட்டு கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு எதிர்த்து நின்றுட்டு இப்படியெல்லாம் படிக்கிட்டு இருந்தால் என்ன செய்ய முடியாது, வளர முடியாது. அல்லேலூயா. ஒருத்தங்க சண்டை போட வர்றாங்கன்னா நம்ம என்ன பண்ணிடணும், அமைதலாக இருந்துடணும். இந்த புறாவை பார்த்திங்கன்னா அந்த புறா வேறு பறவைகளோடு சேரவே சேராது, அது தனியாக தான் இருக்கும், தானியங்களை தான் சாப்பிடும். அப்படி இருக்கும்போது அந்த புறாவுக்கிட்ட யாராவது சண்டை போடுறதுக்கு யாராவது வந்துட்டாங்கன்னா, இல்லை வேற குருவியோ வேறு ஏதோ காகமோ பருந்தோ ஏதோ வந்துட்டா அந்த புறா என்ன செஞ்சிடும், அங்கே இருக்கவே இருக்காது, அது பறந்து போயிடும். நம்ம இடத்துக்கு போவோம், இவங்களோட சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது. அதே போல் தேவனுடைய பிள்ளைகள் வாக்குவாதம், சண்டை, எரிச்சல், பொறாமை, மற்றவர்களை குற்றப்படுத்துகிறது, குற்றவாளியாய் தீர்க்கிறது, இந்த காரியங்களை எல்லாம் இருக்குமானால் நான் வளர முடியாது. அதான் நான் சொல்கிறது, குமாரரும் குமாரத்திகளும் ஆக முடியாது. அசுத்தமானதை தொடாதிருங்கள், அவர்களிருந்த பிரிந்து போய்விடுங்கள். அங்கே அசுத்தம் இருக்க விலகிருங்க. அங்கே போனால் நம்ம பொய்யை தான் பேசுவோம்னா விலகிருங்க, அந்த இடத்துக்கு போகாதுங்க. அங்கே போனால் சண்டை நமக்குள்ளே வரும்னா அந்த இடத்துல இருக்காதுங்க. சண்டை போட்டுக்கிட்டு எனக்கு நான் சொன்ன மாதிரி பழைய காரியங்களை எல்லாம் செஞ்சிட்டு இருந்தோன்னா கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருக்க முடியாது. கர்த்தருடைய குமாரரும் குமார்த்திகளும் என்று அழைக்கப்போகிற கூட்டத்தில் நாம் காணப்படவே முடியாது. உங்களுக்கு ஒரு வசனம் எனக்கு ஒரு வசனம் என்று கிடையாது. உங்களுக்கும் ஒரே வசனம்தான், எனக்கும் ஒரே வசனம்தான், ஒன்று போல தான் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் பரிசுத்த, நம்முடைய தேவன் பரிசுத்த. ஆகையினாலே நாமும் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்பி கொண்டிருக்கிறார். ஹாலேலூயா. இன்னொரு அனுபவத்தை குறித்து நான் பார்க்கலாம். அதாவது மத்தேயு சுவிசேஷம் 12:12 ஆமாம். இப்போது பாருங்கள், இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். இயேசு ஜனங்களோடு உபதேசித்து கொண்டே இருக்கிறார், பிரசங்கம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அப்போது இயேசுவின் தாயும் சகோதரரும் வந்து இயேசுவிடத்தில் பேசும்படியாக நிற்கிறார்கள். அப்போது ஒருத்தர் வந்து சொல்கிறார், இயேசுவே உங்கள் தாயும் உங்கள் சகோதரரும் உங்களை பார்க்கணுன்னு வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லும்போது இயேசு உடனே சொன்னார், தம்முடைய கையை தம்முடைய சீஷர்களுக்கு நேரே நீட்டி, அது 48 கடைசி பாகம், என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும்
தாயுமாய் இருக்கிறார் என்றார். நம்மெல்லாம் யாரு? நீங்கெல்லாம் யாரு? சகோதரி. யார் இருக்கு சகோதரி? ஆஹா, சந்தோஷம் இல்லையா? நான் என்ன இருக்கு இந்த எம்எல்ஏக்கு ஒரு சகோதரி ஆக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளவு துடி துடியா முன்ன நிற்பீங்க. இப்ப யாருக்கு சகோதரின்னு சொல்றாரு? ஏசு எனக்கு சகோதரின்றார், எனக்கு சகோதரன் என்றார், எனக்கு தாய் என்றார். யாரு? பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் செய்கிறார். ஹாலேலூயா. இயேசு எவ்வளவு அற்ப மனுஷர்களாகிய நம்மை, மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட நம்மை, அக்கிரமக்காரமாக ஆகிய நம்மை அவருடைய ரத்தத்தினாலே மீட்டு கொண்டு அவர் நம்மோடு வைக்கிற உறவு எவ்வளவு மகிமையான உறவு. ஹாலேலூயா. இதை நம்ம நினைக்கிறது இல்லை, யோசிக்கிறது இல்லை, சிந்திக்கிறது இல்லை. இதெல்லாம் அப்படி இப்படி படிச்சுட்டு இப்படி விட்டுருவோம். என்ன செய்யணும்? பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் செய்ய வேண்டும். பிதாவின் சித்தம் என்று வேத வசனத்தில் அநேக சித்தங்கள் இருக்கிறது. அதெல்லாம் இப்போ சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. இதோட முடித்து கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு சகோதரியாய் நீங்கள் எப்போதும் இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? பிதாவின் சித்தம் செய்து இருக்க வேண்டும். சும்மா எல்லாரையும் சகோதரின்னு சொல்ல மாட்டார். பிதாவின் சித்தம் செய்கிறவர்களை மாத்திரம்தான் சகோதரி என்று சொல்ல முடியும். ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. இனி அடுத்தபடியாக ஒரு உறவுக்குள்ளே வருவோம். வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11:2. இந்த மைக்கில் நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். இது பவுல் அப்போஸ்தலன் இந்த கொரிந்து சபையை குறித்து அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த கொரிந்து சபையில் பல குழப்பங்கள் இருந்தது, பல குற்றங்கள் குறைவுகள் இருந்தது, மாம்சத்துக்குரியவர்களாக ஜீவித்தாங்க. இப்படி பல காரியங்கள், முந்தின வசனங்கள் எல்லாம், அதிகாரங்கள் எல்லாம் படித்தால் தெரியும். பல கர்த்தருக்கு பிரியமில்லாத அநேக காரியங்கள் இந்த கொரிந்து சபையிலே காணப்பட்டது. இப்போது 11:2 அவர் சொல்லுகிறார், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக. என்ன கன்னிகை? குமாரனும் குமாரத்திகளும் வளர்ந்தாச்சு, அப்புறம் சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் மாறியாச்சு, அப்புறம் இப்போ என்ன? கற்புள்ள கன்னி. எதுக்காக இந்த கற்புள்ள கன்னிகை? கிறிஸ்து என்னும் ஒரே புருஷன். கிறிஸ்து இப்போது மணவாளனாய் இருக்கிறார். அந்த மணவாளனாகிய இயேசுவுக்கு சபையானது ஒரு மணவாட்டியாய் ஆயத்தமாக வேண்டும் என்பதுதான் பிதாவின் சித்தம், பிதாவின் அன்பு. தன்னுடைய ஏக குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு மணவாட்டியை இந்த அசுத்த உலகத்திலிருந்து, அக்கிரமக்காரர்களிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும், அதை ஆயத்தப்படுத்த வேண்டும். இதே ஒரே நோக்கத்தோடு தான் அவர் தன்னுடைய மடியிலே இருந்த செல்ல பிள்ளையாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். ஹலலூயா. தேவனுடைய பிள்ளைகளை சிந்திக்கிறீர்களா? இதுதான் கர்த்தருடைய மகிமையான நோக்கம். ஹலலூயா. நாம் ஏன் இந்த உலகத்தை வெறுத்து விடுகிறோம்? ஏன் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டு ஓடவில்லை? காரணம் என்ன? நம்ம அழைத்த தேவனை போல நாம் மாற வேண்டும். ஹலலூயா. அவர் என்ன விரும்புகிறாரோ அதையே செய்து நிறைவேற்ற வேண்டும். இந்த மகிமையான நோக்கத்துக்காக தான் உங்கள் குடும்பத்தில் ஒரு பிள்ளை வளர்ந்து அது விவாக பருவத்தை அடையுமானால் அந்த பிள்ளைக்கு விவாகத்தை தேடுவீர்கள் அல்லவா? எவ்வளோ அழகாக இருக்கணும், எவ்வளோ லட்சணமாக இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், நல்ல உத்தியோகம் வேணும், நல்லா உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கணும், நல்ல வசதியாக பணங்களோடு, நல்ல வீடு வாசல் சொத்து சுகங்களோடு இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்களா? எந்த பெற்றாருக்கும் இந்த விருப்பம் இருக்கும், தவறல்ல, தவறென்று சொல்லவில்லை. ஆனால் பிதாவாகிய தேவன் நம்மை தெரிந்து கொண்டதன் நோக்கம் எதுவென்றால் குமாரனாகிய இயேசுவுக்கு உரிய மணவாட்டியாய் மாற்றிவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் தம்மைத்தாமே அதுக்கு அது எபேசியர் நிருபத்தில் படிக்கும்போது எபேசியர் 5:27 என்று நினைக்கிறேன்,
ஒப்பு கொடுத்தார். ஆமென். மகிமையுள்ள சபையாக கரை இருக்கக்கூடாது, திரை இருக்கக்கூடாது, பிழை இருக்கக்கூடாது, ஒன்றும் இருக்கக்கூடாது. அப்படி உள்ள மகிமையுள்ள ஒரு என்னது கற்புள்ள கன்னிகைன்னு எதில் படித்தோம்? கொரிந்தியரில் படித்தோம். இங்கே எபேசியரில் அவர் சொல்லும்போது சொல்லுகிறார் பவுல், அது ஒரு மகிமையுள்ள சபை. இந்த சபைக்குள்ளே இருந்து தான் கர்த்தர் அவருடைய மனவாட்டியை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். சபைக்குள்ளே இருந்து, ரட்சிக்கப்பட்ட கூட்டத்திலிருந்து, அபிஷேகம் பெற்ற கூட்டத்திலிருந்து, கர்த்தரை ஆராதிக்கிற கூட்டத்திலிருந்து, அதை பின்பு சொல்லுகிறேன், இங்கிருந்து தான் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் இயேசு மணவாளனாய் மத்திய வானத்திலே வருவார். அப்போது மணவாட்டி கூட்டம் எழுந்து அவரோடு செல்லும். ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபமாவார்கள், மரித்த பரிசுத்தவான்கள் கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுந்து அவரோடு கூட சேர்த்து கொள்ளப்படுவார்கள். ஆமேன். ஹல்லேலூயா. விரும்புகிறீங்களா? இந்த அனுபவம் வேண்டுமா? ஆமேன். அதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். எஸ்தர் எழுதின நிருபம் 2வது அதிகாரம், யாராவது படியுங்கள், 17வது வசனம். ஹலேலூயா, ஹலேலூயா. பாருங்க, இந்த கன்னி மாடத்திலே நமக்கு எல்லாம் தெரிஞ்ச காரியம், நான் இந்த பாயிண்டை மாத்திரம் சொல்கிறேன். கன்னி மாடத்திலே அநேக பெண்கள், கன்னி பெண்கள் கூட்டப்பட்டார்கள். ஒரு வருஷம் அவங்களுக்கு சுத்திகரிப்பு நடந்து கொண்டே இருக்கிறது. வெள்ளை போளத்தினாலும், அப்புறம் ஸ்திரீகளுக்குரிய கந்த வர்க்கங்களினாலும், இன்னும் அநேக பொருட்கள் அவர்கள் சுத்திகரிப்பதற்கு, அவர்கள் அந்த ஆசுவேர் ராஜாவுக்கு பிரியமான ஒரு மணவாட்டியாக மாறும்படியாக அநேக ஏதுக்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதில் எல்லாரும் அதை அனுபவித்து கொண்டே ஏராளமான கன்னிப்பெண்கள் அங்கே இருக்கிறார்கள். ஆனால் இந்த 17வது வசனத்தில் படியுங்கள், ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தார். இதுதான் பிரதானமான நோக்கம். நான் அவங்கள வலியுறுத்துகிற ஒரு காரியம், தேவன் நம்ம மேலே அன்பு வைக்கிறார். இதான் முதலே பார்த்தோம், பிரதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுகிற அந்த அன்பு, இப்போ பாருங்கள், நாம் அதில் வளர்ந்து, ஸ்டெப் ஸ்டெப்பாக வளர்ந்து 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 இப்போது ஒரு மணவாட்டி ஸ்தானத்திலே வந்து நிற்கிறோம். மணவாளன் ஏசு, அந்த மணவாளனுடைய மணவாட்டியாக நான் வந்து நிற்கும்போது இப்போது ராஜா பார்க்கிறார், ஏசு ராஜா நம்மை பார்க்கிறார். பார்க்கும்போது சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அகாஸ்வர் ராஜா அன்பு வைத்தார். அப்புறம் சகல கன்னிகளை பார்க்கலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. அன்பு, தயை, பட்சம் எல்லாம் ராஜாவிடத்திலிருந்து வந்தது. ஆகையினால் அவர் என்ன செய்கிறார், இவருக்கு அன்பு உண்டாயிற்று, தயை உண்டாயிற்று, பட்சம் உண்டாயிற்று. ஆகையினாலே அவர் என்ன செய்கிறார், ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவனாய், நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இதைத்தான் நமக்கு செய்ய போகிறார். சீக்கிரமாய் செய்யும்படியாக வருகிறார். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எங்கேயோ போயிருக்கிறது, உலகத்துக்கு நேரா, உலகத்துக்குன்னு ஆசாபாசங்களுக்கு நேராக கர்த்தரை விட்டு விலகி அந்த அன்புக்கு ரட்சிக்கப்பட்டனால ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப உலகமே ஒரு குப்பையாதான்னு தெரிஞ்சிச்சு. இப்போ நாள் போக போக உலகமும் நம்ம அனுபவிக்க வேண்டாமா, உலகத்துலேயும் நாலு பேர் போல இருக்க வேண்டாமா, அது வேண்டாமா, இது வேண்டாமா, இதெல்லாம் நினச்சி நினச்சி கர்த்தருடைய அன்பை விட்டு தூரமாய் போய்கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதுதான் எபேசு சபையை குறித்து ஆவியானவர் சொல்லுகிறார், ஆதியில் கொண்ட அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறையுண்டு. ஆதி நாட்களில் என்னை எப்படி நேசித்தாய், எப்படி கர்த்தரை வைத்திருந்தாய், அவ எந்த ஸ்தானத்தில் வைத்திருந்தாய்,
இயேசுவோடு எவ்வளவு நெருக்கமாய் ஜீவிக்க முடிந்தது, அவருடைய அன்பில் கழி கூற முடிந்தது, அன்பில் உறவிலே இன்னும் நெருக்கமாய் சேர்ந்து கொள்ள முடிந்தது. அல்லேலூயா. இப்போது உங்களுடைய நிலைமை என்ன? மறுபடியும் ஆவியானவர் தட்டி ஏவி எழுப்புகிறார், நான் நினைக்கிறபடி இன்னும் காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது, இனி நாட்கள் இல்லை, உலகத்தின் காரியங்கள் எல்லாம் அப்படியே எடுத்து காட்டிக்கொண்டே வருகிறது. உலகத்தின் நம்மெல்லாம் எப்படியாவது கேள்விப்பட்டோமா, இப்படி ஒரு கொலை நோய் வரும், இப்படி ஒரு லாக்டவுன் வரணும். ஆண்டவருடைய ஒரு அநேக பரிசுத்தவான்கிட்டே ஜெபத்தினாலும் கதறினாலும் ஆலயங்கள் திறக்கப்பட்டது, நம்ம ஆலயத்துக்குள்ளே வந்து இருந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம். இன்னும் என்ன நெருக்கம் வருகிறதோ, கஷ்டம் வருகிறதோ, பாடுகள் வருகிறதோ தெரியாது. நான் இன்னும் மேலே 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 போய் கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரோடு மணவாளன் அங்கே கீழே அவர் இருக்கிற ஸ்தானத்துலேருந்து கீழே இறங்கி வருவார். நம்ம எப்படி போனோம்? இங்கே ஏறிவா என்ற ஒரு சத்தம் கேட்கும்போது நாமும் அவரும் சந்திக்கிற இடம் மத்தியவானம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினாலே பட்டத்து ஸ்திரியாக விரும்புகிறீர்களா? ராஜ கிரீடத்தை உங்களை சிரசிலை சூட்டும்படியாக விரும்புகிறீர்களா? வஸ்தி இழந்து போய்விட்டாள், வஸ்திக்கு கிடைக்கல. யாருக்கு கிடைத்தது? எஸ்தருக்கு கிடைத்தது. அதற்கு அவளுக்கு ஏராளமான குணாதிசயங்கள் அதற்கு பின்னணியில் இருக்கிறது. அதை நீங்கள் வீட்டில் போய் படித்து கொண்டால் தெரியும், நன்றாக தெரியும். எஸ்தரை போன்ற ஒரு கற்புள்ள கன்னிகையாக, கற்புள்ள மனவாட்டியாக நேசருக்கு உகந்த ஒரு ஜீவியம் செய்து அவருக்காக நாம் ஆயத்தப்படுவோம். இந்த 1 யோவான் 1 அதிகாரம் மறுபடியும் நான் வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆமேன். ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். ஹலலூயா. நீங்கள் இதய வசனத்தை வீட்டில் போய் முழங்காலில் நின்று பல முறை படியுங்கள். ஆவியானவர் இது உட்கருத்தை இன்னும் அதிகமாக உங்களுக்கு விளங்க காட்டி தருவார், உங்களை இந்த அனுபவத்தில் நடத்துவார். முழங்கால் படியிடலாமா? ஹலலூயா. ஒரு நாள் இயேசு போல நாம் மாற்றப்படுவோம். தேவனுடைய பிள்ளை என்ற ஒரு சின்ன அனுபவத்திலிருந்து நம்மை உயர்த்தி 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 மேன்மைப்படுத்தி மேன்மைப்படுத்தி அந்த உன்னத ஸ்தானத்துக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வருகிறார். யார் யாருக்கு முழங்கால் படியிட முடியுமோ அவர்களெல்லாம் முழங்காலில் நின்று இந்த அனுபவத்துக்காக நாம் கெஞ்சுவோம். ஹல்லேலூயா. ஜீவனை இயேசு நமக்காக இரத்தம் சிந்தினதன் நோக்கம் இதுதான். ஹல்லேலூயா. அவரை போல ஒரு சந்ததியை உருவாக்கி அவரை போல ஜீவிக்கிற ஒரு கூட்டத்தை உருவாக்கி தன்னோடு வைத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டியை எப்படி தன்னோடு சேர்த்து கொள்ளுகிறானோ, இந்த பூமியிலே அவர்கள் ஒன்றாய் சேர்ந்து வாழ்கிறார்களோ, அதே வண்ணமாக நாம் பரலோகத்திலும் இயேசுவோடு கூட சேர்ந்திருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே நிறைய அனுபவங்கள் உண்டு. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் இந்த மணவாட்டிக்காக ஒரு மகிமையான இடத்தை தான் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரையும் போல் அல்ல, அவருடைய மணவாட்டிக்கு அவர் ரத்தம் சிந்தி சம்பாதித்த இந்த மகிமையின் அனுபவத்தை அடைந்து கொண்ட கர்த்தருடைய பிள்ளைக்கு தேவன் வைத்திருக்கிற மகிமையான பங்கு விலையேற பெற்றது. நீங்கள் வாஞ்சிப்பீர்களானால், நீங்கள் விரும்புவீர்களானால், அதற்கென்று உங்களை ஒப்பு கொடுப்பீர்களானால், கர்த்தர் நிச்சயம் உங்களை அந்த அனுபவத்தில் நடத்துவார். அவருடைய வார்த்தைக்கு முற்றிலுமாய் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை அப்படியே கை கொள்ள வேண்டும். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ, ஆவியானவர் எதை செய்யும்படியை சொல்லுகிறாரோ அதை செய்ய வேண்டும். எதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறாரோ அதை செய்யக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படி
அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். ஏன் இப்படி, அவர்கள் இப்படி இல்லையா, இப்போ இவர்கள் இப்படி இல்லையா என்று மனுஷரை பார்ப்பீர்களானால், அக்கம் பக்கம் பார்ப்பீர்களானால் இந்த உன்னத பங்கை இழந்து போய்விடுவீர்கள். இந்த மேன்மையான பங்கு உங்களுக்கு தூரமாய் விலகி போய்விடும். ஹல்லேலூயா. உலகத்திலே பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு, கண்ணீர், கவலை எல்லாம் உண்டு. ஆனால் நமக்கு வைத்திருக்கிற தேவன் வைத்திருக்கிற மகிமையோ உன்னதமானது, மேன்மையானது. ஹல்லேலூயா. இந்த உலகம் அறியவில்லை, உலகம் அறியாதபடியினாலே நம்மையும் உலகம் அறியவில்லை. ஓலி பாரதனையா ஷாலி கோ லிட்டன ஷரபோலியாரதாய் மிலோ ஹிஷமலஹதினியா. ஆவியானவரே, இந்த பாதையிலே நம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துவீராக. இந்த மேன்மையான பங்குக்கு என்று இவர்களை ஆயத்தம் செய்வீராக. ஹல்லேலூயா. நீ சிந்தின இரத்தத்தின் புண்ணியத்தினாலே எங்களுக்கு இந்த பாக்கியத்தை கிருபையாய் தந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆவியானவரே எங்களை பலப்படுத்தும், ஆவியானவரே எங்களை பரிசுத்தப்படுத்தும், ஆவியானவரே தேவ சாயலை தரித்து கொள்ள உதவி செய்யும். மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுகிற பாக்கியத்தை தந்தீரே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். குமாரரும் குமார்த்திகளுமாக மாற்றினீரே. சோத்திரம் 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 சோத்திரம். தாயும் சகோதரனும் சகோதரியுமாக மாற்றினீரே. சோத்திரம் 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 சோத்திரம். கற்புள்ள கன்னிகையாக மாற்றி இருக்கிறீரே. க்ளோரி க்ளோரி. நீ பால ஹைலோர் மீலா. எல்லாரும் ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷைகளை பேசு. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக கேளுங்க. உங்கள் பலத்தினாலே முடியாது, உங்களை ஞானத்தினாலே அறிவினாலே திறமையினாலே முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய பிள்ளை, நீங்கள் தேவனுடைய பிள்ளை. ஹோலி மெஸ்ஸியா லவ்டா நமஷபாலியா. பிதாவானவர் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிது என்று பாருங்கள். அன்பு அன்பு பெரிய அன்பு பெரிய அன்பு வேற பெற்ற பரிசுத்த அன்பு பரிசுத்த அன்பு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பு நெருக்கியே வரட்டும் அப்பா, கிறிஸ்துவின் அன்பு நெருக்கியே வரட்டும் ஐயா. உலகத்தை வெறுக்க, மாம்சத்தை வெறுக்க கிறிஸ்துவின் அன்பு நெருக்கியே கொண்டிருக்கட்டும் ஐயா. உபத்திரவங்கள் நடுவிலே, பாடுகள் நடுவிலே, கஷ்டங்கள் நடுவிலே, வியாதிகள் நடுவிலே கிறிஸ்துவின் அன்பு நெருக்கியே வரட்டும் ஆண்டவரே. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று பவுல் சொல்லுகிறாரு. ஹல்லேலூயா. எந்த சோதனையிலும் எந்த வேதனையிலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. அதற்காக சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். சாத்தான் வெட்கப்பட்டு போகிறபடினா சோத்திரம். சத்ருவின் கிரியைகள் அழிகிறபடினாலும் சோத்திரம் 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 சோத்திரம். கத்தர் ஜெயம் தருகிறபடினாலும் சோத்திரம். ஆவியானவர் ஜெயத்தின் பாதையில நடத்துகிறபடினா சோத்திரம். க்ளோரி விரோதுயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமை மகிமை மகிமை. அப்பாவுக்கு மகிமை, அப்பாவுக்கு மகிமை, அப்பாவுக்கு மகிமை, அப்பாவுக்கு மகிமை. ஓ பிதாவாய தேவனுக்கு மகிமை, இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை. தூரமாலையா. அற்ப மனுஷர்களாய் எங்கள் மேல் இவ்வளவு பெரிய அன்பு வைத்தீரே. அன்பு பெரிய அன்பு பெரிய அன்பு விளையாட பெற்ற அன்பு. மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். தேவ பிள்ளைகள் மேல் தேவ மகிமை இறங்கட்டும். தேவ பிள்ளைகள் மேல் தேவ மகிமை இறங்கட்டும். தேவ பிரசன்னம் இறங்கட்டும். அக்கினி இறங்கட்டும். அக்கினியினாலே மாம்ச தன்மைகள் எல்லாம் சுட்டரிப்பீராக. அக்கினியினாலே மாம்ச தன்மைகளை எல்லாம் சுட்டரித்து போடுவீராக.
பரிசுத்த அக்கினியினாலே பரிசுத்த அக்கினியினாலே மாம்சிகங்கள் பொல்லாத குணங்கள் ஆண்டவரே கத்தர் விரும்பாத அசுத்தங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் பரிசுத்த அக்கினியினாலே சுட்டெரித்து போடுவீராக. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவுவீராக. இயேசுவை உம்மை போல மாற்றும். அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. glory ரிகதனமால யாரதாய்ஷர் பரிசுத்த தேவனீர் பரிசுத்த தேவனீர் பரிசுத்த தேவனீர் பரிசுத்த உம்மை தரிசிக்க எங்களையும் பரிசுத்தப்படுத்துமையா. உம்மை தரிசிக்க எங்களையும் பரிசுத்தப்படுத்தும் ராஜா. ஹல்லேலூயா. உம்முடைய தூய ரத்தத்தினாலே பரிசுத்தப்படுத்தும். ஆவியானவரை எங்களை பரிசுத்தப்படுத்தும். இந்த வசனத்தினாலே பரிசுத்தப்படுத்தும். பல பாடுகள் வழியாக நடத்தி எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை சமர்ப்பிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்று எஸ்தரை தெரிந்து கொண்டு ராஜா தெரிந்து கொண்டது போல பட்டத்து ஸ்திரீயாக மாற்றினது போல இன்றைக்கு எங்களையோ ஆண்டவரே நேசரின் மணவாட்டியாய் மாற்றி இந்த ராஜ கிரீடத்தை எங்களுடைய தலையிலே வைப்பதற்கு நீர் வந்து நிற்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. glory ridanadana mashamala haradona mausi ridanadana duravala vara mahasiya inda menmaikaga stotra inda magimeyana pangukaga stotra. hallelujah. ulagam venda pa ulaga aadambaram venda andavare ulagathin ullasangal venda andavare venda andavare naangal pidavaagiya devanudaiya pillaigal pidavaanavar engalukku paaraatina anbu evlo periya anbu. amen. hallelujah hallelujah. இயேசுவோடு சேர்ந்திருப்பதென்ன பாக்கியம். இயேசுவிற்காய் ஜீவிப்பதோர் என்ன ஆனந்தம். இயேசுவோடு சேர்ந்திருப்பதென்ன பாக்கியம். இயேசுவிற்காய் ஜீவிப்பதோர் என்ன ஆனந்தம். ஆசை என்றும் எந்த நகம் பெறுகின்றதே. ஆசை என்றும் எந்த நகம் பெறுகின்றதே. ஆனந்தமா என்று வாழ வாஞ்சி தீடுதே. ஆனந்தமா என்று வாழ வாஞ்சி தீடுதே. இயேசுவோடு சேர்ந்திருப்பதென்ன பாக்கியோ. இயேசுவுக்கா ஜீவிப்பதோர் என்ன ஆனந்தோ. இயேசுவோடு சேர்ந்திருப்பதென்ன பாக்கியோ. இயேசுவுக்கா ஜீவிப்பதோர் என்ன ஆனந்தோ. இயேசுவோடு சேர்ந்திருப்பதென்ன பாக்கியோ. எங்கள் அன்பின் பிதாவே நல்ல தேவனை நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பெண்கள் ஆராதனை ஆரம்பத்திலிருந்து கடைசி நேரம் வரைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் நடுவிலே மகிமையா இடைப்பட்டு கொண்டிருந்தபடி நாளுமக்கு ஸ்தோத்திரம். பங்கெடுத்த முடிய பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதியும். பல கஷ்டங்கள் இருந்தாலும் நெருக்கங்கள் இருந்தாலும் பாடுகள் இருந்தாலும் உடைய சன்னிதானத்தில் வந்து உடைய சமூகத்தை இன்பமாய் அனுபவிக்க உடைய பிள்ளைகளுக்கு தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. உம்மை போல மாற்றும் ஆண்டவரே. உடைய மனவாட்டியாய் கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தது போல நேர்மையான சகோதரி மாறையும் நேசருக்கு ஏற்ற மனவாட்டியாய் தெரிந்து கொண்டு அதற்கென்று நீர் ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த ஏஸ்தர் பட்டத்து ஸ்திரீயாக ஆண்டவரை கிரீடம் வைத்து முடிசூட்டப்பட்டது போல எங்களையும் ஒரு நாள் அப்படி முடிசூட்டுவீர் ஆண்டவரே. அந்த வேலையை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறீர் ஐயா. உம்மை போல மாற்றும் அப்பா. உம்மை போல மாற்றும் அப்பா. ஏசு போல மாற்றும். எங்கள் குறைகளை எங்களை முற்றிலும் நீக்கிவிடும் ஆண்டவரே. நாங்கள் வேதனைப்பட்டாலும் கூட எங்களை விட்டுவிடக்கூடாது ஆண்டவரே. எப்படியாயும் எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை பூரணமாக்கி நேசருக்கு ஏற்ற தூய மனவாட்டியாய் இந்த சன்னிதானத்திலே வந்து நிற்க நீர் உதவி செய்யும். துதி கன மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களை எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி. என் முழு உளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது
திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஏற்ற மனவாட்டியாய் உங்களை ஆயத்தம் செய்து அவருடைய நாளுக்காக ஆயத்தப்படுத்துவாராக. ஆமேன். ஹல்லேலூயா. தசந்தையோடு போங்க, வாஞ்சையோடு ஜெபிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.